ஹாய், நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி சூப்பராக நியூட்ரலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம கடையில் வாங்குற நியூட்ரலாவில் 50% மேலே சுகரே இருக்குமா, கூட பாம் ஆயில் வேறு ஆட் பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் பண்ணுறதுக்கு நான் ஹெசல்நட் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஹெசல்நட் இல்லைன்னா நீங்கள் வேர்க்கடலையும் இல்லை பாதாமோ கூட எடுத்துக்கலாம். நான் அவனில் 350 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு ஒரு 10 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பேனில் கூட ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ண ஹெசல் நட்டை கிரைண்ட் பண்ணிக்கலாம். நட்ஸில் ஜென்ரலாகவே ஆயில் இருக்கும். ஸோ நம்ம கண்டினியூஸாக கிரைண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு 3 மினிட்ஸ் கிட்டே இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக சால்ட், கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ், 3 ஸ்பூன்ஸ் கொக்கோ பவுடர், மெல்டட் சாக்லேட், ஒரு 3 ஸ்பூன்ஸ் பவுடர் சுகர் போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிங்கன்னா பார்க்க மட்டும் இல்லை டேஸ்ட்டுமே நம்ம கடையில் வாங்குற நியூட்ரலா மாதிரியே இருக்கும். இதுவுமே கம்ப்ளீட்டாக ஹெல்த்திலாம் இல்லை, நம்ம இதில் சக்கரெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். பட் கம்பேரிட்டிவ்லி கடையில் வாங்குறத விட இது கொஞ்சம் ஓகே. நமக்கு கிரேவிங்ஸ் வரும்போதுலாம் நம்ம இந்த நியூட்ரலாவை சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சரி, ஓகே, பாய்.